வெல்கம் டு ஏர்க் டைரிஸ். நம்ம சேனலில் நிறைய புல்லட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ராயல் என்ஃபீல்டில் லிமிடெட் எடிஷன் கேஸ்ட் அயன் 500 பைக் இது. 90s வந்த வண்டி, பட் 1950s 1960s வந்தால் எப்படி இருக்குமோ அதே தீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். வணக்கம் ப்ரோ, சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சேனலில் நான் 5வது வண்டி சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ. இந்த வண்டி பார்க்குறதுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்குது. ஸோ எல்லாமே புது வண்டி மாதிரி இருக்குது. பட் இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் 4 இயர்ஸ்ன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், 5 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஸோ பைக்கோட ஓனர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அதை பற்றிலாம் சொல்லுங்கள். வண்டி பைக் ஓனர் ஆக்சுவலி சென்னை கிடையாது, அவர் அரக்கோணம் ஊர் ஆக்சுவலி. ஓகே. வேற ஒரு சர்க்கிளாக நம்ம கஸ்டமராக வந்தவரை ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஆக்சுவலி. அது வேற ஒரு விதமாக வந்தது. ஓகே. வண்டி ரெஸ்டோர் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது, ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 மெயின்டெனன்ஸ், இன்னொன்று குவாலிட்டி. எதுக்குமே கஸ்டமர் காம்ப்ரமைஸே ஆகலை. ஓகே. அதாவது இதுக்கு நம்ம ஒரு 4 பொருள் காமிச்சோம்னா இருக்கிறதுலே அது அதிகம் இருக்கும், அதுதான் பண்ண சொன்னார். இது வந்து நானும் போய் காமிக்கல, கஸ்டமர் நீங்களே போய் பார்த்து நீங்கள். ஏன்னா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பையன் தான், நம்ம ஏஜ் பையன் தான், 7 ஏஜ் பையன் ஆக்சுவலி. ஓகே. என்னன்னா நம்ம ஒன்று காமிச்சோம்னா அதில் எது டாப்பாக இருக்கோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பண்ணார். அதனால தான் 5 வருஷம் கழிச்சு வண்டி இருக்கு. ஓகே. தேங்க்ஸ் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசி கிளிஸ் எதுவுமே போடலை பாருங்கள். அதனால் நீங்கள் கை வச்சு ஃபீல் பண்ணி பாருங்கள், செராமிக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சும்மா கை வச்சு இங்கே இந்த இடம் பாருங்களேன், இந்த இடம் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒரு பெயிண்ட் மாதிரியே இருக்கா, செராமிக் அந்த டீ கப்பு அந்த பொர்சலின் இது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரோ இது எவ்வளோ ஆச்சு? அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெஸ்டோர் பண்ணும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் மட்டும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,000 ஆச்சு இந்த பெயிண்ட். இது வந்து நான் பண்ணலை, கஸ்டமர் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அவங்களே இது பண்ணி, நான் ஒரு சஜஸ்ட் பண்ணேன், அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க, 4 பேர் இது பண்ணி அவங்க இந்த பெயிண்ட் இவ்வளோ ரேட் இருந்தால் ஓகேன்னு சொல்லி பார்த்து அடிச்சாங்க. அவங்களே தான் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னுமும் குவாலிட்டி நிஜமாக சூப்பராக இருக்குது இது. ஆனால் இப்போ ஒரு ரேட் ஏற்றிட்டாங்க பெயிண்ட் திரும்பி 4 வருஷம் கழிச்சு ஆனதில். இது வந்து 21,000 கொடுத்து அடிச்ச பெயிண்ட். ஓகே. 4 இயர்ஸ் அதான் 5 இயர்ஸ் முன்னாடி அடிச்ச பெயிண்ட். இதுவுமே குரோமிங்கும் 5 இயர்ஸ் முன்னாடி பண்ண குரோம் தான். ஈவன் ஸ்போக்ஸ்லேருந்து ரிம்லேருந்து பாருங்கள் காமிங்க, அழுக்காக இருக்குது, துடைக்கல. ஆனாலுமே ஒரு வண்டியில் ஒரு சின்ன ரஸ்ட் கூட ஏறல. ப்ரோ இந்த டயரில் இருக்க இந்த ஒயிட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட கேட்டேன், இதுக்கு தான் வந்து போட்டிருக்காரு சொன்னீங்க. இல்லை இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த காலத்தில் பதுமணி இந்த கார்லலாம் வெளியதில் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலி பெயிண்ட் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து டயர் கூட சேர்த்து இதையும் மாட்டணும். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஓகே. ஜஸ்ட் இது வந்து ஒரு அந்த விண்டேஜ் லுக்கு லுக்குக்கார ஒரு இது தான் இருக்குது. எல்லாமே சும்மா அதில் அதுக்கேற்ற மேட்சிங் பண்ணுறதுக்கு ஹேண்ட் க்ரூப்ஸும் அதே மாதிரி பிளாக் வித் ஒயிட்டு அதையும் அப்படியே போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஓல்டு டைப் மீட்ரு. ப்ரோ இந்த இன்ஜின் என்ன ஸ்பெஷல்? ஸோ இந்த பைக் என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு லிமிடெட் எடிஷன் 500 லிமிடெட் தான். ரொம்ப 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 கம்மியான வண்டி. எதுக்கு பண்ணாங்க 500? ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான். அதாவது நார்மலாக 350cc இந்த ஓல்டு புல்லட்லாம் ஃபீல் பண்ணி ஓட்டணும், மெதுவாக ஓட்டணும், அது ஒரு ஜாலி என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மத்தியில் ரக்கடாக ஓட்டணும், நானும் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தாங்க. அது 350cc பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்களையோ 500 போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி 500 கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த போர் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா முழுக்குன் இருக்கும். அதாவது இந்த கட்டிங் இருக்குல்ல மேல் கட்டிங், இதே மாதிரி தான் கீழ் கட்டிங்கும் இருக்கும். இந்த கட்டிங் இப்படி இருக்குல்ல. ஓகே. இது எப்படி இருக்கு ஒரே மாதிரி, இதே மாதிரி இருந்துச்சுன்னா 350 அங்கே பின்னாடி அங்கே நிற்கிறதுல அங்கே பின்னாடி நிற்கிற அந்த 2 வண்டி. ஆமாம். அது 350ங்க. அது இந்த கட்டை வச்சுருந்தா நீங்கள் அது 500-350 இது பண்ண முடியும். ஓகே. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல ஓடுது. எல்லா வண்டியும் எலக்ட்ரானிக் தானே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள். இது வந்து இன்னும் பாருங்கள் பாயிண்ட்லேயே ஓடும். இருக்கும் இன்னொன்று கார் பேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் கார் பேட்டரில் கிடையாது, 500 வேறு கார் பேட்டர். நீங்கள் சைஸை பார்த்தாலே தெரியும் நல்ல பெரிய கார் பேட்டர் சைஸ். ஓகே. இதுக்கும் இந்த கார் பேட்டர் வந்து ஆர்டிக்கும் இந்த கார் பேட்டர் தான், ஃபியூரிக்கும் இந்த கார் பேட்டர் தான், 500 அதே கார் பேட்டர் தான். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜின் பண்ணுறது சொல்கிறேன், இப்போது ஆர்டி எப்படி போகுது. ஸோ அதோடய சைஸ் கார் பேட்டர்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மனா மைலேஜ் உங்களுக்கு கம்மியாக தான் தரும் ரொம்ப. ஓகே. நார்மல் 0.20 நீங்கள் நார்மல் இந்த 350cc செக்மெண்ட்டே கம்மி மைலேஜ் தான் ஆக்சுவலி எல்லாரும் கேட்டாலும் இது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் பவராகவும் இருக்கும், பெரிய ட்ராப் இருக்கும், 3-4 ட்ராப் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி காமிங்க ப்ரோ.
அபிஷேக் ப்ரோ, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லிமிடெட் எடிஷனில் தான் பைக் வந்தது, அதை இப்போயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்பேர்ஸ் வந்து எந்த அளவு அவைலபிளாக இருந்தது? ஸோ அதை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்பேர் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப காஸ்ட்லி. இன்னொன்று, நீங்கள் போகாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, அதை போகாது. நீங்கள் ஒழுங்காக வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா போகாது. இன்னும் நம்ம ரெஸ்டோர்னு பண்ணும்போது எல்லாருமே ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது எல்லாமே ரெடி பண்ணணும் தான் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் போர் வந்து நார்மல் வண்டிக்கு ரீபோர் பண்ணிக்கலாம், இது இருக்குது, பிஸ்டன் விற்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே ரெடிட் ஆகுது. இதுக்கு பிஸ்டனே கிடைக்காது, பாயிண்ட் நம்பர் ஒன். இன்னொன்று, இது மூணு சைஸ் மேலே ரீபோரும் பண்ண முடியாது. வண்டியில் ஃபஸ்ட் சைஸில் ஓடிட்டு இருந்துச்சு, லைட்டாக ஸ்லாக் இருந்துச்சு. செகண்ட் சைஸ் தான் கடைசி சைஸ் இந்த வண்டிக்கு. ஓகே, நார்மல் வண்டிக்கு வந்து செகண்ட் சைஸ் தான் செகண்ட் சைஸ், தேர்ட் சைஸ் தான் தேர்ட் சைஸ், அப்புறம் தான் லாஸ்ட் வரும். இது செகண்ட் சைஸ் தான் லாஸ்ட் சைஸ். ஸோ வேணான்ட்டாங்க, போர் தேன்னா கிடைக்கல. அவர் ஒரே ஒருத்தங்க கிட்ட வச்சுருந்தாங்க, புதுப்பேட்டையில் வாங்கி போட்டோம். 12,000 சில்லர் ரூபாய் வெறும் போர் மட்டுமே, புது போர், பிராண்ட் நியூ போர், ஒரிஜினல் போர். 12,000 சில்லர் ரூபாய் நான் சொல்கிறது, நான் 5 வருஷம் முன்னாடி புதுசு பிராண்ட் நியூ வாங்கி அப்படியே போட்டது. ஹெட்டு மட்டும் ஒர்க் பண்ணி போட்டது, மீதிபடி ஒன்றும் பெரியதில்லை. இப்போ இதெல்லாம் இப்போ நார்மல் டேங்க் தான் வரும், டேங்க் பேட் செஞ்சுது. செஞ்சுதுன்னா டிங்கர் கிட்ட கொடுத்த பண்ணி செஞ்சு இது பண்ணுது. மோனோகிராம் வாங்கி போட்டோம். இது வந்து வெளியிலேருந்து டெல்லியில் செய்கிறாங்க இந்த மோனோகிராமு. நார்மல் வண்டியில் என்ஃபீல்டுன் இருக்கும், இல்லைனா ராயல் என்ஃபீல்டு போட்டு போயிருப்பாங்க. இது 4-5 கொடுத்து வாங்கினோம். ஓகே, இது கஸ்டமர் வந்து அவுட்லுக்கு தான் மெயின், அது இன்ஜினுக்கும் பண்ணார், அவுட்லுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த ஒயிட் வால் அதுவுமே சம்திங் 4,000 சம்திங் ஏதாச்சு. ஒயிட் வால் டயர் அந்த ரிப்பு மட்டும், அப்புறம் இந்த கிரிப்ஸு, பலூன் கிரிப்ஸு, இப்போ இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் டைப் தான் இதெல்லாம். ஸோ வண்டி ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிடையாது. வண்டி ஸ்டாக் வண்டி வந்து எலக்ட்ரா மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. நியர்லி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது இந்த டைப்பில் தான் இந்த வண்டி இருக்கணும். ஓகே, இந்த எலக்ட்ரா நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, இதே டைப்பில் தான் இந்த வண்டி இருக்கும். நியர்லி இந்த இன்ஜின் வச்சு இதை வண்டி இந்த மாதிரி டைப்பை தான் இப்படி மாற்றி வச்சிருக்கு இந்த ஓல்டு டைப்பில். ஓகே ப்ரோ, நீங்கள் இது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து, ப்ரோ நீங்கள் இந்த ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் எடுத்துக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இது என்னென்னா கரெக்டாக இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால வேலை நோடில் நின்றுச்சு. நியர்லி 6 மந்த்ஸ் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. பொருள்லாம் வந்துருச்சு, நான் உள்ள கொஞ்சம் பாதி பொருள் கிடைக்காம நான் வீட்டில் கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீட்லேயே. என்ன தான் மாட்டும் போது ஏதாவது 1-2 பொருள் இருக்காது, அந்த ஒன்று ரெண்டு பொருளுக்கு மட்டும் பெண்டிங்கை வச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணிட்டோம். ரெடி பண்ண பிறகு இது கப் பேக் வந்து ஆக்சுவலி நார்மல் இருந்து இந்த மாதிரி இந்த ஹைட்ராலிக் இந்த சஸ்பென்ஷன் தான் இருந்துச்சு பேக்கு. ஓகே, அப்புறம் இல்லை ஓல்டு டைப்பில் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கப்பு மாதிரி போட்டு வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இதை கப்பு போட்டது செஞ்சுது. ஓகே, சைலன்சர் வந்து ஒரிஜினல் சைலன்சர் இருந்துச்சு வண்டி, சவுண்டு வேணும்னு சொல்லிட்டு சைலன்சர் மாற்றினதுக்கப்புறம் டபுள் சீட்டில் இருந்துச்சு ரெடி பண்ணும்போது வண்டி. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியாக சிங்கிள் சீட்டும், இது எல்லாமே ரெண்டு சீட் இருக்குது, ரெண்டு சிங்கிள் சீட்டுக்கும் போட்டுக்கலாம், டபுளும் போட்டுக்கலாம், சஸ்பென்ஷன் ஹைட்டுக்கு வேணா பெருசும் போட்டுக்கலாம், சின்னது போட்டுக்கலாம், எல்லாமே ரெண்டு இருக்குது நியர்லி இது எல்லாமே. ஓகே ப்ரோ, எவ்வளோ அதாவது ஒரு 6 மந்த் ஆயிருக்குமா? 6 மந்த்ஸ் ஆச்சு கரெக்டாக, அதை 6 மந்த்ஸ் ஆயிருக்கும். ரெடி பண்ணி கோவிட்னால ஸ்பேர்ஸ் கிடைக்காம பொருள்னால தான் கொஞ்சம் இதாயிருச்சு, இல்லைனா முடிஞ்சிருச்சு ப்ரோ. இது ஏன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப டாப்பில் தான் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா பெயிண்டிங்லேருந்து குரோம்லேருந்து எல்லாமே, ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் பைக் மாதிரியே தெரியல, நியூ பைக் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்போ? டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆச்சு? டோட்டல் பட்ஜெட் நான் தனித்தனியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். நீங்கள் ரெடி பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைக் பார்க்குறவங்களுக்கும் இதாக இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் வந்து கேட்டோம் 21,000, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பெயிண்ட் வந்து 21,000. ஓகே, 15,000 அடிக்கிறாங்க, 12,000 அடிக்கிறாங்க, 30,000 அடிக்கிறாங்க. இது பண்ணது 21,000 கொடுத்து பண்ணது இது பெயிண்டிங்கு. குரோமிங் பஃபிங் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக அது ஒரு 15 சம்திங் தான் ஆச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன் கம்பேர் பண்ணும்போது அந்த டைம் எல்லாமே ரேட் கம்மி தான், ஆனால் அந்த டைம் அது ரேட் அதிகம் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்ம கேட்கும் போது பரவாயில்ல, இதெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறோம். இப்போ புல்லெட்டுக்கு நார்மல் பெயிண்டிங் நார்மலாக அடிக்கிறதுக்கே 20,000 ரூபாய் கொஞ்சம் யாரும் அடிக்க மாட்டாங்க. நல்லா அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன டாட் கூட உங்களால் பார்க்க முடியாது அந்த டைமில். இப்போ கொஞ்சம் அடிப்பட்டு சின்ன சின்ன இது இருக்குது, பட் அந்த எதுவுமே இருக்காது அதில் வண்டியில். ஓகே, ஸோ இன்ஜின் ஒர்க்கு இது அதுன்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. கஸ்டமரும் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்போக்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்லலாம். அதெல்லாம் பார்த்து பார்த்து எஸ்எஸ் ஸ்போக்ஸ் அதெல்லாம் ஃப்ரண்டில் இருக்குது. ஓகே ஓகே, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் உடஞ்சிட்டு சொல்லிட்டு இரும்பு போட்டிருப்போம், மீதுபடி எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்போக்ஸு அப்படி போட்டு ரெடி பண்ண வண்டி. ஸோ அவங்களும் கஸ்டமரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அவர் பட்ஜெட் பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி வண்டி ஒரு இது சாம்பிள் காமிச்சு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க. இன்னொன்று, ஒரு சப்போர்ட் பண்ணால் ஒரு எவ்வளோ ப்ரோ, ஒரு 1 ரூபாய் வந்துருக்குமா? இது ஓவராலாக பண்ணும் போது அப்ராக்சிமேட்டாக 1 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு. ஓகே, 1 ரூபாய் ரேஞ்சில் வந்துச்சு. மீதிப்படி ஒயரிங்லாம் நானே. இது என்ன ஒரு மெயின்னா வண்டி வெளியே எது அதாவது ஏதோ ஒரு எந்த வேலைக்குமே வெளியே போகல. லைக் ஒயரிங் வேலை பண்ணோன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க, ஒயரிங் வேலை வெளியே போய் வெளியே ஒரு பில்லு போட்டு வரும், எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒயரிங்கும் நான் தான் பண்ணேன்.
எல்லாமே நானே பண்ணாலும் வீட்டிலேயே தான் வச்சு பண்ணுறதுனால அந்த வீடியோ நான் ஃபோட்டோஸ் வந்து தரேன் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணால் எல்லாமே நம்மளே பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் உங்களுக்கு ஆச்சு கம்மியாக தான் ஆச்சு. டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு நானே எல்லாமே பண்ணுறனால. ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற பைக்ஸ்க்கெலாம் இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஆரம்பிச்சிங்கள, ஸோ உங்கள் பேஜ் சொல்லிடுறீங்களா? அதான் ப்ரோ, ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வண்டி வேலை பண்ணிட்டுருக்கேன், வெளியே யாருக்குமே தெரியாது பர்சனலாக. அதாவது செலக்டடாக நமக்குன்னு தனியாக வரும், சம் வண்டிஸ் வீட்டில் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, இல்லை தெரியும் இல்லை லைக் ரேரான வண்டிங்க இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு வரும் தனி அப்படியே வந்துட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் போடாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணுது. பேர் கிளாசிக் மோட்டர் ஆட் கராஜ். ஓகே, நான் உங்கள் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ரோ, கண்டிப்பாக வந்து அவரோட இன்ஸ்டா பேஜை பாருங்கள். ஏன்னா நிறையா பைக்ஸ் வந்து ஜாவா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வெளியில் வந்து தெரிய மாட்டேது, இன்னும் கடை மாதிரி வைக்கல, பட் ஃபியூச்சரில் நிறையா பிளான்ஸ் வந்து அவருக்கு இருக்குது, நாங்கள் ரிவீல் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த புல்லட் வந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ பட்ஜெட்டும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து 1 ரூபாய்க்குள்ளே தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு வண்டியும் ஒரு ஒரு கண்டிஷனில் வரும், மக்கள் எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தர் வந்து பட்ஜெட்டில் ரெடி பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப நல்லா ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. சம்மர் ஒரே நிமிஷம் இல்லை, இன்னொன்று சொல்லுங்க. இப்போ சும்மா சொல்கிறேன், சென்டர் ஸ்டாண்டு ஃபுல் க்ரோம் பண்ண சொன்னார் கஸ்டமர். ஓகே, அது ஆக்சுவலி ஹைட்டு பீஸ் வச்சு பண்ணி இப்போ அது அழுக்க இதாக இருக்குது சொல்கிறேன். அந்த இது மட்டும் இது சென்டர் ஸ்டாண்டு, பிரேக் லிவர், சும்மா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஸ்டமரோட இது, அதனால தான் சொல்லுவார். இப்போ இதெல்லாம் நார்மலாக பெயிண்ட் தான் வரும். சைட் ஸ்டாண்டு, இது சென்டர் ஸ்டாண்ட், எல்லாமே பிளேட்டிங் பண்ணுது. இதெல்லாம் இதெல்லாம் சும்மா பண்ண மாட்டேங்க, கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு பண்ணுறது. இன்னொன்று சும்மா ஃபினிஷிங் டச் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. பேக் நம்பர் பிளேட்லாம் செஞ்சுது, சின்னதாக இருக்குமா, குட்டியாக இருக்கும் நம்பர் பிளேட், நார்மல் பெருசாக இருக்கும் நம்பர் பிளேட் உங்களுக்கு நார்மல் சைஸ், இப்போ குட்டி உண்டு அழகாக சின்னதாக காம்பாக்டாக இருக்கும், ஓல்டு டைப்பில் சேர் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இது பண்ணுது. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் கஷ்டம். இப்போ டைம் தான், இப்போ இப்போ நார்மலாக வேணா கடையில் விற்குது, வாங்கி டப்புன்னு எடுத்து மாட்டுறதுக்கும் கடையில் அந்த ஒரிஜினலாக கொடுத்து ஷேப் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொல்கிறதுக்கும் டிங்கர் கிட்ட தான் மீதி இருக்குது. டிங்கர் ஆனால் வண்டிக்கு செலவானது பெயிண்டிங்கு டிங்கர் பிளேட் இது தான் அதிகம். டிங்கரிங் வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் ரொம்ப, லைக் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசுலேருந்து எடுத்து திரும்பி கட் பண்ணி திரும்பி ரீஒர்க் பண்ணுது எல்லாமே. இப்போ பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், இது பெயிண்ட் போயிருக்கு, ஆனால் இந்த இடம் பாருங்கள் வெல்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. லைக் அதை வெல்டிங் பண்ணி அவர் கிரைண்ட் பண்ணி அந்த அளவுக்கு அவர் இது ஒர்க் பண்ணி கொடுத்த டிங்கரும் மெயின் வேலை, மெயின் ஒர்க் டிங்கரிங் ஒர்க்கும் இல்லை, மெயின் ஒர்க் ஃப்ரண்ட் மட்கார்டெலாம் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு சின்ன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கூட அந்த இதே இருக்காது, அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிட்டியாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் பண்ணி உள்ள நேரம் வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறைய வீடியோ பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் தான் நம்ம வந்து என்ன சார் பார்த்துருந்தோம் அவரோடது, ஸோ 150 லிக்விட் கூல்டு, ஸோ சிங்கிள் சைடு ஸ்விங்காம வரும், கம்பெனிலே சாம்பர் எக்ஸாஸ்ட் வரும். ஸோ இந்த பைக்கை பற்றி போன வீடியோவில் ரன் ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக போன வீடியோவும் செக் பண்ணுங்கள். அண்ட் அவரோட சிபிஆர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிஆர் 900RR, சிபிஆர் 400RR. ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியாது, எல்லாமே 90s-80s வந்த வண்டி. ஸோ இந்த பீஸ்ட்டும் அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு ஜாவா ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜாவா பாருங்கள், அப்படியே ரெட்ரோ லுக்கில், இதுவும் ஃபுல் ரெஸ்டரேஷன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஸோ இவரோட கலெக்ஷன், அண்ட் இவரே தான் வந்து ஃபுல் ஒர்க்கும் வந்து மெக்கானிக் ஒர்க் எல்லாமே வந்து இவரே பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பைக்கை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஃபுல் லென்த் வீடியோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். ஸோ நான் அபிஷேக் ப்ரோவோட நம்பர் வேணும்னா அவரோட இன்ஸ்டா பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.